சகாபாக்களை பற்றி வந்து நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது சொல்ல உடனே என்ன வருது அடுத்தது வந்து புத்தி வந்து வேறு விதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்மளுடைய செயல்பாடுகளும் நியாயப்படுத்தணும் நியாயப்படுது என்ன பண்ணணும் சகாபாக்கு ஏற்றத்தாழ்வுகள் கொண்டு வரணும் சகாபாக்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு கொண்டு வரணும் ஏற்றத்தாழ்வு கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரணும் குரான்லேருந்து கொண்டு வரணும் குரான்லேருந்து கொண்டு வர எப்படி ஐம்பத்தி ஏழாவது ஆயிரத்தில் பத்தாவது வசனம் பத்தாவது வசனத்தை எடுத்து பாருங்களேன் பத்தாவது வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நல்லா சொல்லி காட்டினா அதில் ஒரு வசனத்தை மட்டும் பிட்டாக காட்டுறது மக்கா வெற்றிக்கு முன்னாடி வராங்களோ அவங்களும் மக்கா வெற்றிக்கு அப்புறம் இஸ்லாத்தளவு ரெண்டு பேரும் சமம் இல்லை அப்போ சமம் இல்லைங்கும் போது அவங்கள விமர்சனம் பண்ணலாங்கிற கருத்துக்காக அதை பதிவு பண்ணுறாங்க இந்த இந்த வசனத்தை எதுக்கு ஆதாரமாக காட்டுறாங்கன்னா எல்லாம் சமம் இல்லை இவங்க வந்து வேற அப்படிங்கும்போது இவங்களை விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கெட்ட நோக்கத்துக்காக இந்த ஆயத்தை காட்டுறாங்க இந்த ஆயத்தை முழுசாக நான் வாசித்து காட்டுறேன் நல்லா சொல்கிறான் உங்களுக்கு என்ன அல்லாவுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்ய வேண்டாமா செலவு செய்ய விஷயமாக வருது வானங்கள் பூமியில் உள்ளவையில் உரிமை தானே உங்களில் எவர் மக்காவை வெல்வதற்கு முன்னர் தன் பொருளை செலவு செய்து போர் புரிந்தாரோ அவர் மகத்தான பதவி உடையவர் ஆகவே அதற்கு பின்னர் தன் பொருளை செலவு செய்து போர் புரிந்தவர் அவருக்கு சமமாக மாட்டார் எனினும் இவ்விருவருக்கும் அல்லா நன்மையையே வாக்களித்திருக்கிறான் அல்லா நீங்கள் செய்பவை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் இப்போ இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இன்னொரு அதிசய மேற்கோள் காட்டுறாங்க என் தோழர்களை திட்டாதீர்கள் என் தோழர்கள் திட்டாதின்னு யாரை பார்த்து சொல்ல சொன்னாங்க நம்மளை பார்த்த சொன்னாங்க இன்னும் தோழர்களை பார்த்து சொன்னாங்க அப்போ தோழர்களை பார்த்து சொன்னாங்க என் தோழர்கள் திட்டாதுன்னு அப்போ இன்னொரு அப்போ தோழர்களை வந்து பிரிவினைகள் இருக்கா அதாவது வந்து வேறுபாடுகள் இருக்குதா எல்லாம் சமம் இல்லைன்னு விளங்குது இல்லை இப்படிங்கிற வாதம் இந்த ரெண்டு தான் மெயினாக வைக்கிறேன் வேறு சில ஆதாரங்கள் இருக்குது இது இது மெயினான வாதம் அப்போ இதில் என்ன விளங்குது சகாபாக்கள் மக்கா வெற்றிக்கு முன்னாடி உள்ளவங்க வேற மக்கா வெற்றிக்கு அப்புறம் உள்ள வேற நாம் வந்து மக்கா வெற்றிக்கு உள்ளவங்க அப்புறம் வந்து அவங்கள விமர்சனம் போடுறோங்க அதை காட்டுறதுக்காக இந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணி இது வந்து என்ன சொல்லுது விமர்சனத்துக்காக சொல்லப்பட்டிருக்கா சகாபுக்கள் திட்டிக் கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக வந்து இருந்ததுன்னா இந்த ஆயத்தை சகாபாக்கள் ஆதாரமாக காட்டியிருப்பாங்கள்ல அவங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனையின் போது மக்கா வெற்றிக்கு அப்புறம் வந்த வந்த இஸ்லாத்துக்கு வந்தவங்கள நம்ம திட்டுறதுக்கு நம்ம அனுமதி இருக்குதுன்னு எந்த ஒரு சகாபியும் சொன்னதா ஒரு பலவீனமான ஐஸ் இருக்குதா பலவீனமாக நம்ம கேட்கல ஆதாரமான ஐஸ் நம்ம கேட்குறோம் ஆதாரமான ஐஸ் காட்ட முடியுமா ஒரு ஹதீஸும் கிடையாது அப்போ வந்து இது வந்து செலவு செய் நெருக்கடியான நேரத்தில் ஒருத்தர் செலவு போடுறார் நமக்கு அதுவும் நம்ம நெருக்கடி இல்லாமல் நம்ம வந்து ஒரு சுயமாக நம்ம வந்து பொருளாதாரத்தை தன்னிறைவு நமக்கு ஒருத்தர் இன்னொரு செலவு போடுறாரு ரெண்டு பேர் சமமாக சமம் இல்லை இப்போ மக்கா வெற்றிக்கு முன்னாடி நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தாங்க முஸ்லீம்கள் அந்த நேரத்தில் ஒருத்தர் செலவு பண்ணுறாரு மார்க்கத்துக்காக அப்போ இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது இது அப்படி உள்ட்டாவாக மாற்றி இது வந்து மக்கா வெற்றிக்கு அப்புறம் வந்தவங்களை வந்து நம்ம விமர்சனம் பண்ணலாங்கிறது இது வந்து போலித்தனமாக இது பண்ணுறாங்க இதே மாதிரி வசனம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலாவது அத்தியாயத்தில் தொண்ணூத்தஞ்சாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் நம்பிக்கையாளர்கள் இதே மாதிரி வசனம் இதே மாதிரி வசனம் இது கிட்டத்தட்ட பத்ரு போர் சம்மந்தப்பட்டது வசனம் இது நம்பிக்கையாளர்களில் நோய் போன்ற சரியான காரணங்களிலின்றி போருக்கு செல்லாது இருந்து கொண்டவர்கள் தங்களுடைய பொருள்களையும் உயிர்களையும் அல்லாவுடைய பாதையில் தியாகம் செய்து போர் புரிவர்கள் சமமாக மாட்டார்கள் இங்கே அதான் வருது போர் போ போருக்கு போகாமல் ஒரு குரூப் இருக்கிறாங்க போருக்கு ஒரு குரூப் போகிறாங்க இவங்க ரெண்டு பேர் சமமா எல்லாம் கேட்குறான் சமம் இல்லை அப்படிங்கிறான் அப்போ போருக்கு போகாமல் இருந்தாங்கல்ல அந்த மக்கள் விமர்சனம் பண்ணலாமா இவங்க கருத்து பிரகாரம் மக்கா வெற்றிக்கு அப்புறம் வந்தவங்களை வந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்கள வந்து விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னா பதரு போரில் கலந்து கொள்ளாமல் இருந்தாங்கள்ல இவங்கள விமர்சனம் பண்ணலாமா நாலாவது தொண்ணூத்தஞ்சாவது வருஷம் இது புரியணும் இது ஆழ்ந்து பார்க்கணும் சும்மா வந்து நம்ம அண்ணன் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி போனோம்னா வலிகேட்டில் வந்து கையில் பிடிச்சி அப்படியே கொண்டு போய் வழிகேட்டில் இறுதியில் கொண்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்போ இந்த சகாபாக்களை விமர்சனம் பண்ணக்கூடாது பதரு போருக்கு போகாமல் இருந்தாங்கல்ல அந்த சகாபாக்களையும் விமர்சனம் செய்யக்கூடாதுங்கிறது எப்படி விளங்குறோமோ அது மாதிரி தான் அங்கேயும் விளங்கணும் மக்கா வெற்றிக்கு அப்புறம் இஸ்லாத்துக்கு வந்தாங்கல்ல அவங்களையும் நம்ம விமர்சனம் பண்ணால் கூட நம்ம விளங்கணும் இது இப்படி இந்த ஆயத்தை ஆதாரமாக காட்டுறாங்களா நாலாவது அச்சி தொண்ணூத்தஞ்சாவது வசனத்தை வந்து காட்டுறான்னு கிடையாது அப்போ இது என்னென்ன வருதுன்னா இன்னும் கொண்டு வருது மக்கா வெற்றிக்கு அப்புறம் வந்தாங்கள்ல இஸ்லாத்து விட்டு அவங்க போனவங்களாம் உண்டு இப்படின்னு ஆதாரம் மக்கா வெற்றிக்கு முன்னாடி வந்தவங்க யார் இஸ்லாத்து இது பிரச்சனையாது சகாபாவில் மட்டப்படுத்துவதற்காக கிரிமினல் தனமாக யோசிக்கிறது சகாபாக்களில் வந்து ஒருத்தர் கூட இஸ்லாத்தை விட்டு போனதே கிடையாது நபிசுல்லா சில மாவுங்களுடைய வழிமுறையின் பிரகாரம் வாழ்ந்த ஒரு நபி தோழரும் இஸ்லாத்தை விட்டு போனதே கிடையாது அவர் நபி தோழரே கிடையாது நபி சில மவுத்துக்கு அப்புறம் யாராச்சும் இஸ்லாத்தை விட்டு போயிடுறா அவர் நபித்தோழர் கிடையாது அப்போ நபித்தோழர் போனதுக்கு இவங்க ஹிஜிரி வந்து எட்டுக்கப்புறம் மக்கா வெற்றிக்கு அப்புறம் வந்தாங்கள்ல இவங்க தான் போனாங்க அப்போ இவங்களை திட்டலாம் அப்படின்னு சொல்லி அப்போ இதில் கூட வருது ஜக்காத்து தர மறுத்தாங்கள்ல அந்த ஹதீஸ் அபுபக்கர் சித்திக் ரவி இல்லாமல் ஆட்சியில் ஜக்காத்து தர சில பேர் மறுத்தாங்க அவங்கள கூட எப்படி வருது முஸ்லீம்களில் சில பேர் காஃபீரானாங்கன்னா வருது அரபுகளில் சிலர் காஃபீராக மாறினாங்க ஜக்காத் கொடுக்க மறுப்பதன் மூலமாக காஃபீராக மாறினாங்கன்ட்டு வரும் அப்போ வந்து இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா யாருமே மாறலை அப்படின்னு நிலையை நம்ம எடுக்கணும் சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தை விட்டு யாருமே போகலை இது போனதாக காட்டப்படுறதெல்லாம் சகாபங்கள் கிடையாது இது வந்து மக்கா வெற்றிக்கு அப்புறம் வந்தவங்க மட்டும் இல்லை அதாவது வந்து நபீசம் மவுத்துக்கு அப்புறம் மாறினதாக ஆதாரம் காட்டும் அது மட்டும் இல்லை நபீசுலாம் உயிரோடு இருக்கும்போது சில மாறி இருக்காங்களே கிப்லா மாற்றுறதுக்கப்புறம் மாறலையா இவங்க சகாபு பார்க்கலாம் கிப்லா மாற்றுறதுக்கப்புறம் பைத்தில் முகர்தசை நோக்கி பதினாறு அல்லது பதினேழு மாதங்கள் நபீசில் தொழுகிறாங்க அதுக்கப்புறம் மஸ்ஜித் அஹ்ராமை நோக்கி தொழுகிறாங்க இந்த ஆயத்து வந்ததுக்கப்புறம் சில பேர் மாறுறாங்க இவங்க சகாபியா சகாபின்னு சொல்லிடுவோமா சகாபாக்கள் கிடையாது இவங்க கிப்லா அப்புறம் சில பேர் இஸ்லாத்தை விட்டு போனாங்க நயவஞ்சகர்கள் ஏதோ காரணத்துக்காக வந்தாங்க இந்த காரணத்தை வச்சு வெளியே போனாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபிசீனியாக்கி ஹிஜ்ரத் போனாங்க உம்மு ஹபீபா அவங்களுடைய கணவரின் அப்துல்லாபின் ஜஹ்ஸ் அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினார் இவர் சஹாபி அவர் அவர் ஏதோ நோக்கத்துக்காக போனார் மாறிட்டார் அதே மாதிரி அபிசுலாசின் காலத்தில் வந்து சொல்ல பக்கராவை எழுதினார் வகி எழுதினார் ஒருத்தர் ஆலை ஆலயம்ரான வகி எழுதினார் இவர் இஸ்லாத்தை விட்டு போயிட்டார் சஹாபி அவர் சகாபின்னு சொல்லுவீங்களா சகாபின்னு நம்ம சொல்லலாமா இவங்களா இவங்க சஹாபி கிடையாது இவங்கெல்லாம் இவங்களாம் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்தாங்க அந்த நோக்கம் நிறைவேறுச்சு அல்ல நிறைவேறல அவங்களுக்கு பிடிக்கா போயிட்டாங்க அதே மாதிரி தான் மக்கள் வெற்றி அப்புறம் இஸ்லாமத்துக்கு வந்தவங்களும் சகாபாக்கள் சகாபாக்களாக தான் இருந்தாங்க இந்த மாதிரி உலகியல் குறிக்கோளோட வந்தால் அந்த உலகியல் குறிக்கோள் போனாங்க இப்படி தான் புரியணுமே தவிர சகாபாக்கள்ல வந்து ரெண்டாக பிரித்து மக்கா வெற்றிக்கு அப்புறம் வந்தவங்கெல்லாம் வந்து ஈமானில் வந்து வந்து ஸ்ட்ராங் இல்லாதவங்க ஏதோ நாம் ஈமானில் ரொம்ப அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டான நபர்கள் மாதிரி நாம் பேசிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹதீஸ் கூட நம்ம சொன்னோம் இல்லை என் தோழர்களை திட்டாதீர்கள் சொல்லி இது ரெண்டாக பிரிக்கணும் யாரை சொன்னாங்க இதுலயே இவங்க வாதம் பொய்ங்கிறது விளங்குக ஹதீஸை பார்க்காத மக்களை ஏமாத்துறாங்க ரொம்ப அப்பாவித்தனமான மக்களை ஏமாத்துறாங்க ஹாலித் பின் வலிது அவங்களுக்கும் அப்துல் ரஹ்மான் முதாஃபா அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்போ ஹாலித் பின் வலியுது வந்து அப்துல் ரஹ்மான் முதாஃபவங்களை திட்டுறாங்க அப்போ ஹாலித் பின் வழியது அவங்க வந்து மக்கா வெற்றிக்கு அப்புறம் இஸ்லாத்துக்கு வந்தாரா மக்கா வெற்றிக்கு முன்னாடி வந்தாரா வரலாறு தெரியாத மக்களை கதை சொல்கிற மாதிரி சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க ஹாலித் பின் வெளியில் அவங்க வந்து மக்கா வெற்றிக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தவர் அப்போ மக்கா வெற்றிக்கு முன்னாடி வந்தவரை நோக்கியே நபி இஸ்லா சொல்கிறாங்க என் தோழர்களில் வந்து திட்டாதீங்கன்னு சொல்லி அப்போ என் தோழர்களை திட்டா நபீஸ்ன்னு சொன்னது மக்கா வெற்றிக்கு முன்னாடி உள்ள சகாபாக்குள்ளே பேசியிருக்கிறாங்க அங்கே வேறுபாடுக்கு எப்படி வரும் இந்த வேறுபாடு எல்லாம் ஒன்று தான் அப்போது சகாபாக்களை வேறுபடுத்தி இவங்களை காஃபீராக்கணும் இவங்களை திட்டலாங்கிறதுக்காக திருட்டுத்தனமாக சொல்லக்கூடிய ஆதாரங்கள்